ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாராயண சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் கலையே சுந்தராகாரம் சதேக பிரிய தர்ஷனம் அஞ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. மார்கழியினுடைய 10வது நாள் பாசுரம் நம்ம இப்ப அனுபவிக்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். ரொம்ப அழகா இதுல வந்து ராமாயணத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க, நாங்க நோன்பு நோற்க போறோம், நோன்புனால வந்து ஊருக்கெல்லாம் வந்து ஒரு நன்மை ஏற்பட போகுது, மழை வரப்போகுது, நாங்கள் வந்து மழையை வேண்டி லோகக்ஷேமத்திற்காக நாங்கள் ஒரு நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் நோன்பு நோற்றா நம்ம ஒரு புண்ணியம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்வர்க்கம் கிடைக்கும். அதனால சத்தமாக எல்லாருக்காகவும் ஸ்வர்க்கம் நீ வந்து என்ன பண்ணுற, இந்த அடுத்த சகியினுடைய வீட்டு வாசலில் போய் நின்றுடு, நீ வந்து நோன்பு நூற்று நூற்று நீ என்ன பண்ணுவேன்னா ஸ்வர்க்க வாசலுக்கே நீ போயிடுறியே, ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி படைத்தவளாயிற்று நீயே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா ஸ்வஹா காயந்தி அப்படின்னு, எப்ப பார்த்தாலும் பகவானுடைய பெயரை பாடக்கூடிய ஒரு இடம் என்னது அப்படின்னு சொன்னா பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம். அதே மாதிரி வைகுண்டத்திலையும் அதே மாதிரி இறைவனுடைய புகழ் கேட்டுட்டே இருக்கும். நீங்கள் வைகுண்டத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தால் கூட அந்த வாசலை வந்து ஸ்வர்க்க வாசல்னு தான் சொல்கிறாங்க. ஸ்வர்க்க வாசல் வழியாக எங்கே போகிறோன்னா பரவாசுதேவனான பகவான் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு தான் நம்ம போய் பகவானை சேவிக்கிறதா அங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது அந்த வாசலுக்கு ஸ்வர்க்க வாசல்னு தான் பெரியங்க. ஸ்வர்க்கம்ன்றது ஒரு லோகமாக இருந்தாலும் கூட ஆண்டாள் எதை குறிப்பிடுறா, ஊராருக்கு ஸ்வர்க்கம்னு சொல்லிட்டு அவ தாயார் எதை ஒரு குறிப்பிடுறாங்க தனியாக அப்படி சிறப்பாக குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா வைகுண்டத்தை தான் குறிப்பிடுறாங்க. இறைவனுடைய பேரை பாடினா வைகுண்டம் நிச்சயம் அப்படின்னு இந்த ஒரு வரியிலிருந்தே தெரியறது. புகுக்கின்ற அம்மனாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாற்றமும் தாராரோ, கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேங்கிறிய, வரேன்னாவது சொல்லாமனோ, இவ்வளோ நேரமாக கையை கதவு தட்டின்றே இருக்கேன், வரேன், இதோ வந்துட்டேன், கிளம்பிட்டேன், கொஞ்ச நேரம் இரு, ஏதாவது ஒரு பதில் சொல்லலாமே, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், கொஞ்சமாவது வந்து வாசல் திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. இப்போ அடுத்தாப்புல துளசியினுடைய ஒரு மகிமையை சொல்கிற, நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்னு சொல்லும்பொழுது துளசி எப்பயுமே எங்கே இருப்பான்னா பகவானுடைய திருவடியிலேயே இருப்பாளாம். இந்த திருவடியிலேயே இருக்கிற துளசி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவளுடைய ஒரு மகிமையினால் பகவான் அவளை ரொம்ப பிடிச்சு போய் அவளை எடுத்து தலையில் வச்சுக்கிறானா, பகவான் முழுக்க 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 துளசி அர்ச்சனை பண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. மகாலட்சுமி ஹிருதயத்திலேயே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா துளசி மட்டும் சரணத்தை எப்படி அனுபவிக்கிறாளேன்னு சொல்லிட்டு தானும் வந்து சரணத்தை பிடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறான். அப்படியா வந்து துளசினால் முழுக்க அர்ச்சனை பண்ணப்பட்ட பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய கேசத்தை அப்படி தூக்கி அள்ளி முடிஞ்சு ஒரு கொண்டை போட்டால் கூட அந்த கேசத்தில் கூட துளசி வாசனை வந்துட்டே இருக்குமா, அப்படி ஒரு துளசிலேயே முழுகக்கூடிய ஒரு பகவான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அப்போது அப்பேற்பட்ட ஒரு நாராயணன், திருப்பி 3வது தரமாக இந்த இடத்துல நாராயணன் அப்படிங்கிற நாமத்தை வந்து தாயார் சொல்கிறாங்க. போற்றினால் கண்டிப்பாக பரிசு உண்டு, பலன் உண்டு. பலன் என்னது, வைகுந்தம்னு முதலையே சொல்லிட்டாங்க. இப்போது அப்பேற்பட்ட வந்து ஒரு நாராயணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பண்ணுறொரு நாள் ஒரு ராமாயண ஒரு காலத்தில் வந்து என்ன நடக்கிறதுனா ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்குவானா 6 மாதம் முழிச்சுட்டு இருப்பானா, அந்த கும்பகர்ணன் வந்து என்ன பண்ணுவான், எழுந்து உங்ககிட்ட தன்னோட தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்குறான்.
கும்பகர்ணனுடைய ஒரு தூக்கம் உனக்கு வந்துடுதா அப்படின்னு கேட்குறா. உண்மையில் வந்து கும்பகர்ணனுடைய தூக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட இந்த இடத்துல வந்து ஆழ்வார்களை எழுப்புறதா நம்ம ஒரு பாவம் வச்சுட்டு இருக்கிறதுனால இது ஒரு சமாதியிலிருந்து ஆழ்வார்களை ஒரு மகாத்மாவை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இறைநாமத்தை பாடி பாடி தான் அவர்களை எழுப்பணும், எழுப்பி தான் அவர்களை நாம கீர்த்தனத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இந்த இடத்துல ராமாவதாரத்தையும் கொஞ்சம் ஸ்மரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணனுடைய ஒரு பெயரை அவங்க வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து உன்னோட தன்னுடைய துயில் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா, ஆற்று அனந்தல் அனந்தல் அப்படின்னாலே நம்ம போன பாசுரத்துலேயும் பார்த்தோம், இந்த தூக்கம் கலைஞ்சும் கலையாமல் இருக்கக்கூடிய ஒரு அழகு அது வந்து இறைவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட அனந்தல் நீ உனக்கும் இருக்குது, நீயும் எழுந்திருக்கும் போதே அப்படி ஒரு அனந்தலாக இருக்கியா அப்படின்னு கேட்டு அருங்கலமே ரொம்ப அழகாக இருக்கிய நீ தூங்கும்போது கூட எழுந்து வாயேன் தேற்றமாய் வந்து ஓடி வந்து நீ வந்து கதவை திறந்து எங்கள் கூட கிளம்பி ஸ்நானத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேர்பட்ட ஒரு அழகான பாசுரம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மற்ற சுவாரஸ்யங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.